ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்ன அறிமுகப்படுத்திக்கிறேன். என்னோடய பேர் கார்த்திக், திருப்பூர் மாவட்டத்திலேருந்து வந்திருக்கிறேன். திருப்பூர்லேயே படித்து முடிச்சுட்டு ஒரு ப்ரைவேட் பேங்க்கில் எக்ஸிக்யூட்டிவ் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே வர முடிஞ்சதில், எல்லார்த்தையும் சந்திக்க முடிஞ்சதில் ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த நிகழ்ச்சி அற்புதமாக ஸ்டார்ட் ஆகிருக்கு. இன்றைக்கி சுவாமி நாராயண பிரம்மேந்திர சுவாமிகள் அவங்களோட ஜீவ சமாதி கோயிலில் இந்த மண்டபத்தில் இன்றைக்கி இந்த நிகழ்ச்சி நடத்துறதுல ரொம்ப சந்தோஷம். ஸோ இன்றைக்கி பூஜை முடிஞ்சிச்சு, எல்லோரும் அற்புதமாக அவரோட பூஜையெல்லாம் வணங்கி இன்றைக்கி நிகழ்ச்சியை ஆரம்பிக்க போகிறோம். இந்த நிகழ்ச்சியோட தோக விழா இன்றைக்கி ஆரம்பமாக போகுது. அற்புதமான குத்துவிளக்கேற்றி இன்றைக்கி ஜீவ ஒளியோட தீப ஒளியோட இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ணலாமா? எல்லோரும் தயாராக இருக்கிறோமா? எல்லோரும் சாப்பிட்டீங்க தானே? ஓகே, எல்லாம் உற்சாகமாக கிளாப் கொடுக்கலாமா ப்ளீஸ் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நல்ல ஒரு கிளாப் கொடுக்கலாம். தேங்க்யூ வெரி மச். ஸோ இப்போ குத்துவிளக்கு ஏற்றுறதுக்காக சில மாஸ்டர்ஸை இன்றைக்கி ஒன் பை ஒன்னாக ஸ்டேஜுக்கு நாம் இன்வைட் பண்ணுவோம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல், திருச்சி மாவட்டத்தில் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு தியான ஒரு பிரபஞ்சத்தையே உருவாக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர், நமக்கு எல்லாரும் இன்றைக்கி நமக்கு எல்லாத்துக்கும் இன்றைக்கி வாழும் வழிகாட்டியாக இருந்திருக்கக்கூடிய ஒரு நபர் தான் இன்றைக்கி கிரேட் சீனியர் மாஸ்டர் சிவகாமி மேடம். அவங்கள ஸ்டேஜுக்கு இன்வைட் பண்ணுவோம், நல்ல ஒரு கிளாப் கொடுத்து இன்வைட் பண்ணுவோம். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நல்ல ஒரு கிளாப் கொடுக்கலாம். அற்புதமாக விளக்கேற்றி நம்ம நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணோம், ஒளிமயமாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக ஒரு வெற்றிகரமான நிகழ்ச்சியாக இருக்கும். ஸோ அடுத்தபடியாக இன்றைக்கி வரவேற்புரை, இன்றைக்கி நிறைய மாஸ்டர்ஸ் இந்த நிகழ்ச்சியை உருவாக்குறதுக்கு காரணமாகவும் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்கு தயாராகவும் இருந்துகிட்ருக்காங்க. ஸோ அந்த மாஸ்டர் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் சரி, புதுசாக வந்திருக்கிறவங்க எல்லாத்துக்கும் சரி, நல்ல ஒரு வரவேற்புரை கொடுக்கணும். அந்த வரவேற்பை கொடுக்குறதுக்காக ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட சீனியர் மாஸ்டரை ஸ்டேஜுக்கு இன்வைட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னாக மற்ற மாஸ்டர்ஸையும் ஸ்டேஜுக்கு இன்வைட் பண்ணுவோம். ஸோ நல்ல ஒரு கிளாப் கொடுத்து இன்வைட் பண்ணலாம். திருச்சி மாவட்டம் தொட்டியங்கிற ஏரியாவில் முதல் முதல் தியானத்தை உருவாக்குறது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் உருவாகிறதுக்கும் காரணமாக இருந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர், இன்றைக்கி தியான பிரபஞ்சத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறத தன்னோட ஒரே மிஷனாகவும் விஷனாகவும் வச்சு இயங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் ஸ்டேஜுக்கு இன்வைட் பண்ணுவோம். சீனியர் பிரமிட் மாஸ்டர் ஸ்ரீனிவாசன் குருஜி அவர்களை நம்ம எல்லாத்தோட உற்சாகமான பாராட்டோட ஸ்டேஜுக்கு இன்வைட் பண்ணுவோம். நல்ல ஒரு கிளாப் கொடுக்கலாம் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். ஸோ அதே மாதிரி அடுத்த பர்சனை நம்ம சீஃப் கெஸ்ட் ஸ்டேஜுக்கு இன்வைட் பண்ணலாம். அடுத்தபடியாக இவங்களோட துணைவியாராக இருந்து இவங்களுக்கு ஒரு தோளோட தோல் கொடுத்து இந்த மாதிரி நிறைய இடத்துல நிறைய நிகழ்ச்சிகள் உருவாகிற காரணமாக இருந்துகிட்ருக்கூடிய ஒரு நபர், திருச்சி மாவட்டம் தொட்டியமில் இந்த வாய்ப்பை ஆரம்பித்து இன்றைக்கி தமிழ்நாட்டோட பல மூளை முடுக்குகளையும் கூட இந்த தியானங்கிற அற்புதமான வாய்ப்பை வாழ்க்கையை கொடுத்துட்ருக்குறாங்க. இன்றைக்கி சாரோட துணைவியார் சீனியர் பிரமிட் மாஸ்டர் சிவகாமி மேடம் அவங்கள நல்ல ஒரு உற்சாகமான பாராட்டு கொடுத்து ஸ்டேஜுக்கு இன்வைட் பண்ணலாம். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நல்ல ஒரு பாராட்டு கொடுத்து இன்வைட் பண்ணலாம். வெல்கம் மேடம், வெல்கம் டு த ப்ரோக்ராம். ஸோ அடுத்தபடியாக ஒரு நபர், ஸோ இவங்களோட இணைஞ்சு இன்றைக்கி அடுத்தபடியாக தமிழ்நாட்டோட பல மாவட்டங்களில் இந்த அற்புதமான தியான வாய்ப்பை கொண்டு போகிறதுக்காக இன்றைக்கி பிரச்சார குழு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கமிட்டியை உருவாக்கியிருக்காங்க. அந்த பிரச்சார குழு கமிட்டியோட இன்றைக்கி தலைவியாக இருந்து இன்றைக்கி நிறைய பேரை வழிநடத்திட்டு இருக்கு. ஓகே, அந்த பிரச்சார குழுவில் ஒன் ஆஃப் த உறுப்பினராக இருந்து இன்னைக்கு நிறைய பேர்த்த வழிநடத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர், இன்னைக்கு பக்கத்தில் குளித்தலை அப்படிங்கிற ஏரியாவில் இன்னைக்கு ரிட்டையர்டு டீச்சராக இன்னைக்கு இருந்து இந்த தியான வாய்ப்பை இன்னைக்கு நிறைய பேர்த்துக்கு அற்புதமாக கொண்டு போய் சேர்த்திட்டு இருக்காரு. அவரை ஸ்டேஜுக்கு இன்வைட் பண்ணுவோம். மிஸ்டர் நாகராஜ் சார், ரிட்டையர்டு டீச்சர் மிஸ்டர் நாகராஜ் சார் அவங்கள ஸ்டேஜுக்கு இன்வைட் பண்ணுவோம். ப்ளீஸ் கம் ஆன் த ஸ்டேஜ் சார். ஸோ அடுத்தபடியாக அனதர் சீஃப் கெஸ்ட் ஸ்டேஜுக்கு இன்வைட் பண்ணுவோம். இன்றைக்கி பக்கத்தில் கிடையாது, இன்றைக்கி தொலை தூரத்துலேருந்தும் கூட ட்ராவல் பண்ணி இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கி கலந்துக்கணும், நிறைய பேர்த்த உற்சாகப்படுத்தணும், நிறைய பேர்த்துக்கு அனுபவத்தை பகிர்ந்துக்கணும்னு சொல்லி வந்திருக்காங்க. கன்னியாகுமரி மாவட்டத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய மிஸ்டர் குமார் சார் அவர்களை நல்ல உற்சாகமான பாராட்டு கொடுத்து இன்வைட் பண்ணுவோம். தன்னோட வீட்டிலேயே இன்றைக்கி பிரமிட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி இன்றைக்கி நிறைய பேர்த்துக்கு அற்புதமான வாய்ப்பை தியான வாய்ப்பை கொடுத்துட்ருக்காங்க.
ஒரு சர்வீஸை ஒரு மிஷனாக எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல ஒரு பாராட்டு கொடுத்து இன்வைட் பண்ணுவோம். தேங்க்யூ. ஸோ இன்னைக்கு சீஃப் கெஸ்ட்டு ஸ்டேஜுக்கு வந்திருக்காங்க, அவங்களுக்கு ரெக்கக்னைஷன் அதாவது சன்மானம் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ. ரெக்கக்னைஷன் பண்ணுறதுக்காக ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்றைக்கி பிரச்சார கமிட்டி குழு உருவாக்கியிருக்காங்க. அந்த பிரச்சார கமிட்டி குழுவோட இன்றைக்கி தலைவியாக ஹெட்டாக இருந்து இன்றைக்கி நிறைய பேர்த்துக்கு தியான மார்க்கத்தை காமிச்சிட்ருக்கக்கூடிய இன்றைக்கி கிரேட் சீனியர் பிரமிட் மாஸ்டர் திவ்யா மேடம் அவர்களை, கரூர்லேருந்து திவ்யா மேடம் அவர்களை ஸ்டேஜுக்கு இன்வைட் பண்ணுவோம். சீஃப் கெஸ்ட்டுக்கெல்லாம் ரெக்கக்னைஷன் பண்ணுறதுக்காக திவ்யா மேடம் அவர்களை ஸ்டேஜுக்கு இன்வைட் பண்ணுவோம். நல்ல ஒரு பாராட்டு கொடுத்து இன்வைட் பண்ணுவோம். தேங்க்யூ. நாகராஜ் சார் குளத்திரிலிருந்து வந்திருக்காரு. அவர் ரிட்டையர்டு டீச்சர். நம்ம போய் அவர்கிட்ட தியானத்தை பற்றி எடுத்துரைத்து பிரமிடு சக்தியை பற்றி தெரியப்படுத்தி கிளாஸ் ஏற்பாடு செஞ்சுருந்தார். அவருக்கு தெரியப்படுத்தின போது உடனடியாக அந்த தியானத்தினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்துட்டு இமீடியட்டாக வீட்டில் பிரமிடு கட்டிட்டார். 2011 நினைக்கிறோம், கரெக்டாக நிறைய இடத்துல நம்ம கட்ட வச்சதுனால ஞாபகம் இல்லை. 2011 அவருக்கு தெரியப்படுத்தி அவர் வீட்டில் பிரமிடு கட்டி அந்த கிராமமே தண்ணீர் பள்ளிங்கிற ஒரு கிராமமே வந்து தியான கிராமீணமாக உருவாக்கினார். அந்தளவுக்கு அவர் ஒர்க் பண்ணார். அவர் அன்னைக்கு எதேச்சியாக அந்த கிளாஸுக்கு வந்தார். ஏன் அப்படின்னாக்க, ஹைதராபாத்தில் போயிட்டு அவர் டூர் ஏதோ போயிட்டு பிரயாணம் பண்ணிட்டு வந்து அப்போ தான் ரிட்டர்ன் வந்திருக்காரு. வர முடியல, டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகலாமா வேணாமான்னு யோசனை பண்ணிக்கிட்டு ஒரு சிவன் கோவிலில் எனக்கு கிளாஸ் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க, சரின்னு வந்துட்டார். வந்து அந்த தியானம் பண்ணதுக்கப்புறம் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவரை கேட்டுக்கிட்டப்ப ஒரு 5 நிமிஷம் அவர் பேசவே முடியல. அவரால் கடகடன்னு தண்ணி வருது கண்ணில், அழுகுறாரு. இவ்வளோ நல்ல விஷயத்தை நான் மிஸ் பண்ணியிருப்பேன், நான் வந்துட்டேன், எப்படியோ மறுபடியும் டயர்டாக இருக்குன்னு சொல்லி நினைக்காம நான் வந்து இந்த தியானத்தில் கலந்துக்கிட்டது என்னுடைய வாழ்நாளில் ஒரு பெரிய பாக்கியம். நான் டீச்சராக இருந்து ரிட்டையர்ட் ஆகிட்டேன், ஆனால் வந்து இந்த ஆன்மீக விஷயங்கள் என்னோட காதில் விழுகல, இன்றைக்கி உங்கள் மூலமா எனக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி தெரியப்படுத்திக்கிட்டாரு. அது மாதிரி உடனே பொருளை செலவழித்து பிரமிடு கட்டி பத்திரிச்சி அவங்க வீட்டில் 4 நாள் தங்கியிருந்தார். கைத்தட்டு. 4 நாள் அங்கே தங்கியிருந்து தான் தொட்டியம், முசிறி, நாமக்கல், குளித்தலை இந்த 4 இடத்துலையும் 4 வகுப்புகள் நடந்தது இதே போல் மண்டபத்தில். அப்படிப்பட்ட ஒரு கிரேட் மாஸ்டர் தான் நாகராஜ் சார். அவருக்கு நம்ம மீண்டும் ஒரு கரவழியை கொடுத்து வாழ்த்து தெரிவிப்போம். குமார் சார், கன்னியாகுமரி, நான் அடிக்கடி பிரசங்கத்தில் சொல்லுவேன், கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை தியானம் வரணும், பிரமிடுகள் வரணும் அப்படின்ட்டு. அதில் கன்னியாகுமரியில் அவங்க பிரமிடு கட்டியிருக்காங்க. அவங்களும் ஷார்ட் டைமில் தான் பிரமிடு கட்டினாங்க. சரஸ்வதி மேடம், அவங்க கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்களுக்கு நம்ம இந்த நேரத்தில் சன்மானம் பண்ணிக்கிறது நமக்கெல்லாம் ஒரு பெருமையான விஷயம். ஸ்டேஜில் இருக்கக்கூடிய எல்லா சீஃப் கெஸ்ட்டுகளுக்கும் ரொம்ப நன்றி. அதே மாதிரி இந்த ப்ரோக்ராமை வந்து இன்னைக்கு கூட இருந்து சப்போர்ட் பண்ணி பண்ணிகிட்ருக்கூடிய நபர்களுக்கும் நன்றி. ஓகே, அடுத்தபடியாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் எதுக்காக இங்கே வந்திருக்கோம், என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் தானே. ஓகே, ஃபஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு அழைச்சிருக்காங்க, அதுக்காக தியானம் அப்படின்னு தியானம் கிளாஸ் எடுக்கிறதா சொன்னாங்க, அதுக்காக தியானம் கற்றுக்கிறதுக்காக ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் கைகளை உயர்த்தலாமா? ஃபஸ்ட் டைம் நான் தியானம் கற்றுக்கிறதுக்காக வந்திருக்கேன். அருமை, அருமை, ரொம்ப சந்தோஷம். ஸோ இன்றைக்கி வந்திருக்கிறவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. அவங்கள அழைச்சிட்டு வந்து அவங்கள இன்வைட் பண்ணி அழைச்சிட்டு வந்தவங்களுக்கும் நன்றி தான் சொல்லணும். ஓகே, நிகழ்ச்சிக்கு நாம் போக போகிறோம். தியானம்னா என்ன, எதுக்காக தியானம் பண்ணணும், தியானம் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், எல்லாமே தெரிஞ்சுக்கலாமா? தயாராக இருக்கிறோமா? ஸோ இந்த தியான வாய்ப்பை நாம் கொடுக்கக்கூடிய நம்மளோட ஆர்கனைசேஷன் இன்றைக்கி கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு பிரமிட் ஆன்மீக இயக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆர்கனைசேஷன் தான் இந்த வாய்ப்பை நமக்காக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த இயக்கத்தோட ஸ்தாபகர் இன்றைக்கி நம்ம எல்லாத்துக்கும் பிடிச்சமான ஒரு மகான், இன்றைக்கி பிரம்மஸ்ரீ பிதாமகா பத்ரிஜி ஐயா அவர்களுக்கும் நம்ம எல்லாத்தோட சார்பாக மிகப்பெரிய ஒரு நன்றி பாராட்ட தெரியப்படுத்திடுவோம். ஸோ அடுத்தபடியாக இந்த நிகழ்ச்சியை நமக்காக பண்ணி அருமையாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்கக்கூடிய மாஸ்டர்ஸ் இவங்க எல்லாத்துக்கும் ஆல்ரெடி தெரியும், இருந்தாலும் புதுசாக வந்தவங்களுக்காக சொல்கிறேன். இன்றைக்கி சார் இருக்காங்க, மேடம் எல்லோரும் இருக்காங்க. இன்றைக்கி சென்ட்ரல் உட்காந்துருக்காங்க சார் ரெண்டு மேடம், அவங்க தான் எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்து இன்றைக்கி நிறைய பேர்த்து உருவாகிற காரணமாக இருந்துகிட்ருக்காங்க. பக்கத்தில் தொட்டியம் அப்படிங்கிற ஏரியாவில் இன்றைக்கி பிரமிட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி பிரமிட் அந்த பிரமிடோட ஃபோட்டோங்கூட அங்கே இருக்குங்க.
அந்த பிரமிட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி இன்னைக்கு நிறைய பேர்த்துக்கு இலவச தியான பயிற்சியை இன்னைக்கு வழங்கிட்டு இருக்காங்க. நாட் ஓன்லி திருச்சியில் தொட்டியம் மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டோட இன்றைக்கி மூளை முடுக்கள் எல்லாம் கூட இந்த வாய்ப்பை தெரியப்படுத்தி நிறைய மாஸ்டர்களை உருவாக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலாக இன்றைக்கி ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இந்த இன்றைக்கி தியானம் அப்படிங்கிற தியான பயிற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறைய பேர்த்துக்கு தொடர்ச்சியாக இந்த சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே, அடுத்தபடியாக நாம் இன்றைக்கி தெரிஞ்சுக்கக்கூடிய இந்த வாய்ப்பு, இந்த தியானத்தோட பேர், நிறைய பேர் தியானம் தெரிஞ்சுக்க வந்திருக்கோம், இது என்ன சார் தியானம் அப்படின்னு நிறைய பேர்த்துக்குள்ள கேள்வி இருக்கும். இன்றைக்கி தெரிஞ்சுக்கக்கூடிய இந்த தியானத்தோட பேர் தமிழில் சுவாச குரு தியானம் அப்படின்னு சொல்லுவாங்க. சுவாச குரு தியானம் அதே மாதிரி பாலி லாங்குவேஜில் இந்த தியானத்தோட பேர் ஆனா பானா சதி அப்படின்னு சொல்லுவோம். எதுக்காக பாலி லாங்குவேஜில் ஆனா பானா சதி அப்படின்னு சொல்கிறோன்னா, பாலி மொழியில் ஆனா அப்படின்னா உள்ளிழுக்கும் மூச்சு, உள் மூச்சு அப்படின்னு அர்த்தம். அபானா அப்படின்னா வெளிமூச்சு அப்படின்னு அர்த்தம். சதி அப்படின்னா இதோட சேர்ந்திருத்தல், கூடியிருத்தல், அல்லது இதை கவனித்தல் அப்படின்னு அர்த்தம். உள்மூச்சு வெளிமூச்சு இதனை கவனித்தல், அதுதான் ஆனாபான சதி. சுவாச குரு தியானம் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். சுவாசத்தையே நம்மளோட குருவாக ஏற்று செயல்படக்கூடிய ஒரு தியான முறை சுவாச குரு தியானம். அடுத்தது எதுக்காக தியானம்னா என்ன, நிறைய பேர்த்துக்கு டவுட் இருக்கும். நான் ஏற்கனவே வந்து எத்தனையோ கேள்விப்பட்டிருக்கேன் சார், பூஜை வழிபாடெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம், இது என்ன புதுசாக தியானம், எதுக்காக என்ன தியானம்னா என்ன அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. நம்மளுக்கு தியானம் அப்படிங்கிறக்கு டெஃபினிஷன், மனதை காலி நிலை அல்லது எண்ணமற்ற நிலை ஆக்குவதற்கான ஒரு சுவாச பயிற்சி அல்லது மூச்சு பயிற்சி தான் தியானம் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் தியானத்தோட டெஃபினிஷன், மனதை காலி நிலை அல்லது எண்ணமற்ற நிலை ஆக்குவதற்கான சுவாச பயிற்சி. ஓகே, எதுக்காக நான் தியானம் பண்ணணும், ஏற்கனவே நான் எனக்கு கடவுள் பக்தி இருக்குது, ஸ்போர்ட்ஸில் நான் சாம்பியனாக இருக்கேன், ரொம்ப ஆல்ரெடி நல்லா வாழ்ந்துட்டு இருக்கேன், ஹாப்பியாக இருக்கேன், எதுக்காக சார் நான் தியானம் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நமக்கு இயங்கிட்டு இருக்கிற காரணம், இன்றைக்கி நம்ம ஆல்ரெடி நம்ம வாழ்ந்துட்டுருக்கிற நம்மளோட லைஃபு, நம்மளோட ஃபிசிக்கல் பாடி, இந்த சரீரம் எப்படி இயங்கிட்டு இருக்குன்னா, நம்மளோட விஸ்வசக்தி மூலியமாக, நமக்கு தினசரி கிடைக்கக்கூடிய விஸ்வசக்தி மூலியமாக இந்த சரீரம் நம்மளோட உடம்பு இயங்கிட்டு இருக்குது. அந்த விஸ்வசக்தி நமக்கு எங்கே கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, நாம் தூங்கும்போது நமக்கு கிடைக்குது, தினசரி நாம் தூங்கும்போது நல்லா நமக்கு கிடைக்குது. எல்லோரும் தினசரி தூங்குறோமா, புதுசாக வந்தவங்களா, கரெக்டு தானே, எல்லோரும் தினசரி தூங்குறோம். தூங்கி எந்திரிச்சோடனே சுறுசுறுப்பாக இருக்கிறோமா, சோம்பலாக இருக்கிறோமா, சுறுசுறுப்பாக இருக்கிறோம். அப்போ எப்படி தூங்கி எந்திரிச்சோடனே சுறுசுறுப்பாக இருக்கிறோம், தூக்கத்தில் நாம் எண்ணமற்ற நிலையில் இருக்கிறோம். அப்படி எண்ணமற்ற நிலை இருக்கும்போது கிடைக்கக்கூடிய நமக்கு விஸ்வசக்தி, அந்த பிராணசக்தி இல்லை பிரபஞ்ச சக்தி எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க, அந்த பிரபஞ்ச சக்தி தான் நம்மளை சுறுசுறுப்பாக உடலளவுலையும் மனதளவுலையும் நம்மளை சுறுசுறுப்பாக இயங்க வைக்கிது. ஆனால் இன்றைக்கி சராசரி மனிதர்களுக்கு கிடைக்கக்கூடிய தூக்கத்தில் கிடைக்கக்கூடிய விஸ்வசக்தி இன்றைக்கி சராசரி வாழ்க்கைக்கு போதுமானதாக இருக்கிறது இல்லை. அது நம்மளோட செயல்பாடுகளில் நிறைய செலவீனமாயிட்டு இருக்கு, அது போதுமானதாக இருக்கிறதில்ல. அதோட ஷார்ட்ஃபால், அது ஷார்ட்டேஜ் வரும்போது தான், அதோட டிஃபிஷியன்சி தான் நம்மளுக்கு நிறைய நோய்களாக மாறிட்டு இருக்குது. ஆனால் தியானத்தின் மூலியமா நாம் விழிப்புணர்வாக இருக்கும்போதே நம்மளுக்கு என்ன ஆகுதுங்க, அந்த பிராணசக்தியை விஸ்வசக்தியை நாம் அபரிமிதமாக எடுக்க முடியும். ஸோ நாம் ஹாப்பியாக வாழ்கிறதுக்கும் சரி, அதே மாதிரி இயல் உலக வாழ்க்கையில் நம்மளுடைய எல்லா வேலைகளையும் இன்னும் வேகமாகவும் வெற்றிகரமாகவும் செய்கிறதுக்கும் நம்மளுக்கு இந்த விஸ்வசக்தி, இந்த தியான பயிற்சி ரொம்ப உதவியாக இருந்துகிட்ருக்கும். அதே மாதிரி தியானம் பண்ணுறது மூலிமா நம்மளுக்கு என்ன பெனிஃபிட், இன்றைக்கி நிறைய பேர் யோசிப்பாங்க, எதுக்காக சார் நான் தியானம் பண்ணணும், எனக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குன்னு யோசிப்பாங்க. இன்றைக்கி எல்லாத்துக்கும் என்னென்ன பெனிஃபிட் கிடைக்கல அப்படின்னு சொல்ல முடியாது, எல்லா பெனிஃபிட்டும் கிடைச்சிட்ருக்குதுன்னு தான் சொல்ல முடியும். இன்றைக்கி சராசரி மனிதர்களுக்காகட்டும், ஸ்டூடெண்ட்ஸுகளுக்காகட்டும், ஈவன் கர்ப்பிணி பெண்களுக்கும் கூட இன்றைக்கி தியானம் ரொம்ப உபயோகமாக இருந்துகிட்ருக்குது. இன்றைக்கி எல்லாத்துக்கும் இன்றைக்கி ஆரோக்கியம் கிடைச்சிட்ருக்குது. இன்றைக்கி சுவர் இருந்தால் தான் சித்திரை வரைய முடியும்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி பேசிக்காக நோ டாக்டர் நோ மெடிசன் சொல்லுவாங்க. அவங்களுக்கு எந்த வகையான ஆரோக்கிய குறைபாடுகள் இருந்தாலும் சரி, அவங்க நோ டாக்டர் நோ மெடிசன் அப்படிங்கிற மாதிரி அந்த கான்செப்டில் அவங்க ஆரோக்கிய குறைபாடுகளை சரி பண்ண முடியும். அதே மாதிரி இன்றைக்கி வேலைக்கு போயிட்டுருக்கிறவங்களா, சராசரி மனிதர்கள் வேலைக்கு போயிட்டுருக்கிறாங்களா, அந்த வேலையில் அவங்க வளர்ந்து வர்றதுக்கும் உயர்ந்து வர்றதுக்கும் தியானம் உபயோகமாக இருந்துகிட்ருக்கு. சொந்தமாக தொழில் பண்ணுறாங்களா, அந்த தொழிலில் வெற்றி அடைஞ்சு உயர்ந்து வர்றதுக்கும் தியானம் உபயோகமாக இருந்துகிட்ருக்கு. அதே மாதிரி இன்றைக்கி ஸ்டூடெண்ட்டுகளுக்கு தியானம் ரொம்ப பிரயோஜனமாக இருந்துகிட்ருக்குது. அவங்க படிப்பில் நாட்டமாக இருக்கிறதுக்கும், மெமரி பவர் கூடுறதுக்கும், மார்க் எக்ஸாமில் நல்லா ஸ்கோர் பண்ணுறதுக்கும், மார்க்கெல்லாம் ஸ்கோர் பண்ணுறதுக்கும், எதிர்கால லட்சியத்தை உருவாக்குறதுக்கும் கூட அவங்களுக்கு தியானம் உபயோகமாக இருந்துகிட்ருக்கு. அதே மாதிரி கர்ப்பிணி பெண்களுக்கும் கூட, தாய்க்கு சேய்க்கும் உடம்பும் மனசும் வலுவடைகிறதுக்கும் கூட தியானம் உபயோகமாக இருந்துகிட்ருக்கு. ஸோ தியானத்தோட பலன்களை நிறையா சொல்லிகிட்டே போகலாம். ஸோ டைம் கம்மியாக இருக்கிறதுனால நம்ம சுருக்கமாக சொல்கிறோம். அதே மாதிரி பேதங்களோ பாகுபாடுகளோ அல்லது இல்லாதது தான் தியானம், நம்ம கட்டாயப்படுத்துறது கிடையாதுங்க. நல்ல ஒரு வாய்ப்பை கொடுக்குறோம், அதை சரியாக பயன்படுத்திக்கிறவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அதே மாதிரி எவ்வளோ நேரம் பண்ணணும், தினசரி நம்மளோட வயசு எவ்வளவோ,
anda wayasa kundaan nimishangal dinasari nama panna podo. Udaran tuk, nama loda wayasa yiruwadu abrina dinasari yiruwadu nimisham koranja bace nama panna lah. Aduk mel adikama panna podo nalla panan kadekyo koranja bace yiruwadu nimisham panna lah. Mupadu wayasa koranja bace daily mupadu nimisham panna no. So nama loda wayasa kundaan nimishangal dinasari panna no. Yengge panna no, yengge wenala dianam panna lah. Dianam mandra kuripita yadam la kadeya de yengge wenala panna lah. Especially dianam mandra karputamana yadam abrin patingna pyramid centers. Tu angga picture la kurutur kanga pyramid kurutur kanga. Inda pyramid pakat la totiam area la inda pyramid rukengga. So angda pyramid la nama dinasari dhyana panna mudiyo. Angda gana vibe rukke. Nama weekly anggota dinasari dhyana panna la. So adhe mari dinasari inggalah group meditation. Idu mari vandu koot dhyana payirchi inggalah narakdo. Angga gora nama kalandikte dhyana panna la. Yappo panna no abrin kettingna. Yappo mana la dhyana panna la. Iru dina la manner thala dhyana mandra kuripita time abrin la idu me kadeyadengga. தியானம் அப்படிங்கிறது 24 மணி நேரம் நம்மள சுத்தி விஸ்வசக்தி இயங்கிட்டே தான் இருக்கு. சோ அதனால எப்ப வேணால நாம தியானம் பண்ணலாம். நமக்கு பௌர்ணமி தியானம் ஆல்ரெடி சொன்னேன். இன்னைக்கு ஒவ்வொரு பிரமிட் சொன்னா அந்த பிரமிட்ல மாதம் இன்னைக்கு பௌர்ணமி நாட்கள்ல தினசரியும் கூட நாம தியானம் பண்ணலாம். மாதம் பௌர்ணமி நாட்கள்ல கூட்டு பிரமிட் தியானம் நடக்கும். அந்த கூட்டு பிரார்த்தனையில் கூட்டு பிரமிட் தியானத்துல கலந்துட்டு கூட நாம தியானம் பண்ண முடியும். சோ இங்க நிறைய சீனியர் மாஸ்டர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 20 வருஷமா தியானம் பண்றவங்க வந்திருக்காங்க. இவங்களோட சேர்ந்து நாம தியானம் பண்ணும்போது அவங்களோட அவ்வளவு வருஷத்தோட அனுபவம் நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரி சீனியர் ஆன்மாக்களோட தெளிவும் ஞானமும் கூட நமக்கு கிடைக்கும். சோ அந்த மாதிரி எங்கெங்கல குரூப் மெடிடேஷன் கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அங்க நாம கலந்து கூட அற்புதமா தியானம் பண்ண முடியும். காலையில எந்திரச்சோனே ஒரு 10 நிமிஷம் தியானம் பண்ணி நம்மளோட நாளை ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. அவ்வளவு உற்சாகமா அன்னைக்கு நாள் இருக்கும். நைட் தூங்குறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் தியானம் பண்ணிட்டு நீங்க தூங்கி பாருங்க. நம்மளோட தூக்கமும் அவ்வளவு சிறப்பா இருக்கும். அடுத்த நாளோட ஒரு பிகினிங் நமக்கு முந்தின நாள் நைட்டே ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்து உணவு முறை அப்படினு சொல்லக்கூடிய சுத்த சாத்திய உணவு முறைகளை எடுக்கிறது நமக்கு தியானத்துல வளர்ந்து வர்றதுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும். அடுத்து உடைகள், இதுக்கு நமக்கு தியானம் நிறைய பேர் கேக்குறாங்க. ஏதாவது Dress code எல்லாம் ஃபாலோ பண்ணணுமா சார் அப்படினு கேக்குறாங்க. அந்த மாதிரி குறிப்பிட்ட ஒரு Dress code அந்த மாதிரில எதுவுமே கிடையாது. நம்ம வீட்ல இருக்கும்போது வீட்ல பயிற்சி பண்றோமா, வீட்ல இருக்கும்போது என்ன Dress code இருக்குமோ அதே Dressலயே நாம தியான பயிற்சி தொடர்ச்சியா பண்ணலாம். அதே மாதிரி எப்படி தியானம் பண்ணணும் சார் அப்படினா அந்த பொசிஷன் பத்தி சொல்றேன். தியானம் இதே மாதிரி chairல உட்கார்ந்து பண்ணலாம், இல்ல தரையில உட்கார்ந்து பண்ணலாம், ஒரு செவர் சாஞ்சு உட்கார்ந்து நம்மளோட சப்போர்ட்டுக்காக பின்னாடி தலையண கொடுத்து கூட பண்ணலாம். அப்படி chairல உட்கார்ந்து பண்ணும்போது நம்மளோட கைகளை கோர்த்துக்கணும். இந்த சார் உட்கார்ந்திருக்காரு, நம்மளோட ரெண்டு பாதம் உட்கார்ந்திருக்காரு, அந்த ரெண்டு பாதங்கால்களையே பண்ணிக்கிறோம். அதே மாதிரி நம்மளோட ரெண்டு கை விரல்களையே கிராஸ் பண்ணிக்கிறோம், ஒன்னோட ஒன்னு கோர்த்துக்கிறோம். கோர்த்து நம்ம chairல உட்கார்ந்துக்கிறோம், கைகளை கால்களை கிராஸ் பண்ணிக்கிறோம், கண்களை மூடிக்கிறோம். நம்மளோட மூக்கு பகுதியில் இருக்கக்கூடிய சுவாசத்தை மட்டும் கவனிக்கிறோம். நம்மளோட மூக்கு பகுதியில் உள்ள வெளியே போய் வந்துட்டு இருக்கக்கூடிய சுவாசத்தை மட்டும் கவனிக்கிறோம். அப்படி சுவாசத்தை தொடர்ச்சியாக கவனிக்கும் போது என்ன ஆகுங்க, நம்மளுக்கு எண்ணங்கள் வர ஆரம்பிக்கும். எண்ணங்கள் வருதுன்னு சொல்ல முடியாது, ஆல்ரெடி நம்ம மனசில் தேங்கி இருக்கக்கூடிய எண்ணங்கள் என்ன ஆகுதுங்க, எக்ஸாஸ்ட் ஆகி போகுது. ஆள் மனசில் தேங்கக்கூடிய எண்ணங்கள் சர்ஃபேஸ் ஆகுன்னு சொல்லுவாங்க, நம்மளுக்கு சர்ஃபேஸ் ஆகி வெளியே வருது, அந்த எண்ணங்கள் வெளியே போகுது. அப்போ தொடர்ச்சியாக தியான பயிற்சி செய்ய என்ன ஆகுங்க, எண்ணங்கள் வெளியே போய் ஒரு நிலையில் எண்ணங்கள் கம்மியாகிறக்க ஆரம்பிக்கும். படிப்படியாக பர்சன்டேஜ் கம்மியாகிறக்க ஆரம்பிக்கும். ஒரு ஸ்டேஜில் எண்ணமட்ட நிலையும் கூட நம்மளுக்கு வரும். அப்படி எண்ணங்கள் அட்ட நிலையில் நம்மளுக்கு அபரிமிதமான விஸ்வசக்தி நம்மளுக்குள்ளே கிடைக்கும். தியானம் அப்படிங்கிறது ஒரே நாளில் பண்ணிட்டு இல்லை ரெண்டே நாள் 40 நாள் 3 மாதம் அந்த மாதிரி பண்ணிட்டு விடுறது கிடையாது. இது ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ். நம்மளோட இறுதி மூச்சுள்ள வரை பண்ண வேண்டிய ஒரு விஷயந்தான் தியானம். ஸோ அதனால் ஒரே நாள் பண்ணிட்டேன் சார் எனக்கு ஒன்றும் மாறலை, ரெண்டு வாரம் பண்ணிட்டேன், 3 மாதம் பண்ணிட்டேன் மாறலை அப்படின்னு நினைக்காம தியான பயிற்சி. நம்மளோட முன்னோர்கள் சொல்லுவாங்க, மகான்கள் சொல்லுவாங்க, நாம் சாப்பிட்ற சாப்பாட்டோட பலன் இன்னைக்கு, தியானத்தோட பலன் நாளைக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் தியான பயிற்சி அப்படிங்கிறது தொடர்ச்சியான முயற்சி, தொடர்ச்சியான பயிற்சி கண்டிப்பாக தியானத்தில் தேவை. ரெகுலாரிட்டி சின்சியாரிட்டி அதுதான் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இம்பார்ட்டன்ட் சொல்லுவாங்க. ஓகே, மாதிரி தியானங்கள் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குங்க, தொடர்ச்சியாக தியானங்கள் பண்ணும்போது அனுபவங்கள் நம்மளுக்கு கிடைக்கும். அது என்ன தியான அனுபவங்கள் அப்படிங்கிறத நம்மளோட மாஸ்டர்ஸ் சொல்லித்தருவாங்க. தியானம் பண்ணும்போது தொடர்ச்சியாக தியானம் பண்ணும்போது 7 வகையான தியான அனுபவங்கள் நம்மளுக்கு வரும். ஸோ அது என்ன தியான அனுபவங்கள், 7 வகையான தொடர்ச்சியாக தியானம் பண்ணும்போது புது நபர்களுக்கும் சரி ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும் சரி, ஒரு சிலருக்கு ஒரு சில மணி நேரத்தில் வரலாம், ஒரு சில பேர்த்துக்கு ஒரு சில நாட்கள் வாரங்கள் மாதங்கள்லாம் கூட வரலாம். ஸோ அந்த தியான அனுபவங்கள், 7 வகையான தியான அனுபவங்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம மாஸ்டர் சொல்லுவாங்க.